வணக்கம். 6 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி ராமநாத சுவாமியை வழிபட்ட பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ் உட்பட 8 மொழிகளில் பாடப்பட்ட ராமாயண பாடல்களை பக்தி பரவசத்துடன் ரசித்தார். தனுஷ்கோடி கோதண்டராமர் கோவிலில் பிரதமர் இன்று சுவாமி தரிசனம். அரிசல்முனை கடற்கரை மணலில் சிவலிங்கம் உருவாக்கி சிறப்பு வழிபாடு செய்கிறார். ஸ்ரீரங்கம் கோவிலில் ரங்கநாதரை வழிபட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆப்பிள் கொடுத்த பிரதமருக்கு ஆசி வழங்கி மௌத்தார்கன் வாசித்து காட்டிய ஆண்டாள் யானை. சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இன்று திமுக இளைஞரணி மாநாடு. 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்பதால் 1 லட்சம் இருக்கைகளுடன் பிரம்மாண்ட அரங்கம் அமைப்பு. சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான சுடரை ஏற்றி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீட் தேர்வுக்கு எதிராக கன்னியாகுமரியிலிருந்து சேலம் வந்தடைந்த இருசக்கர வாகன பேரணியை வரவேற்ற முதலமைச்சர். இளைஞரணி மாநாட்டு திடலில் ட்ரோன்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட திமுக தலைவர்களின் உருவங்கள். தமிழ்நாட்டின் விடியல் வரலாற்றை ட்ரோன் கண்காட்சி கண்முன் நிறுத்தியதாக முதலமைச்சர் பெருமிதம். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி விழாக்கோலம் பூண்ட அயோத்தி. இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். ஐநூறு ஆண்டுகளாக நாடு ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிகழ்வு அயோத்தியில் நாளை நடைபெறுகிறது. நிர்மோகி அக்காடாவோட 500 ஆண்டுகளா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஜனங்க காத்திருந்தாங்களோ அந்த நிகழ்ச்சி இப்ப நடக்க போறது. வாழும் கலை அமைப்பு நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் தூய்மை பணி மேற்கொண்ட குஷ்பு. சுத்தமாக இருக்கும் கோவில்களை தூய்மைப்படுத்தக்கூடிய விந்தை பாஜகவில் தான் உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். கமல்ஹாசன் தலைமையில் நாளை மறுநாள் மக்கள் நீதி மையத்தின் அவசர செயற்குழு கூட்டம். மக்களவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. ராமர் கோவில் திறப்பை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அரைநாள் விடுமுறை அறிவித்ததற்கு எதிரான வழக்கு இன்று காலை 10:30 விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. சென்னை அசோக் நகர் அருகே இருசக்கர வாகனம் மீது மோதிய ஆம்னி பேருந்து. தட்டி கேட்ட வாகன ஓட்டியை அரிவாளுடன் வந்து மிரட்டிய ஆம்னி ஓட்டுநரால் பரபரப்பு.
ஸ்ரீராமநவமி சிவராத்திரி பண்டிகைகளுக்கு பொது விடுமுறை அறிவிக்கும்படி மத்திய அரசிற்கு உத்தரவிட முடியாது, சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் ஆஜர். காதல் கணவருடன் செல்ல நீதிமன்றத்தில் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து அனுப்பி வைத்த போலீசார். ராஷ்மிகா மந்தனாவின் டீபேக் வீடியோ வெளியிட்ட நபர் கைது, டெல்லி காவல்துறை நடவடிக்கை. இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்திய அணி வங்கதேசத்திற்கு எதிரான முதல் லீக் ஆட்டத்தில் 84 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தமிழ்நாடு ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அக்னி தீர்த்தத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தார். திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பேய்கரும்பு பகுதிக்கு வந்த பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் வந்தார். அப்போது வழிநெடுகிலும் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் மலர்தூவி பிரதமரை வரவேற்றனர். இதனால் உற்சாகமடைந்த பிரதமர் காரில் நின்றபடி தொண்டர்களை நோக்கி கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் ராமேஸ்வரத்தில் ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுத்த பிரதமர் மோடி அங்கிருந்து அக்னி தீர்த்த கடலுக்கு சென்று புனித நீராடினார். அக்னி தீர்த்த கடலில் இருந்து பேட்டரி காரில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்த பிரதமருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரணகும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் பிரதமர் மோடி புனித நீராடினார். அப்போது பிரதமருக்கு புண்ணிய தீர்த்தம் ஊற்றிய கோயில் பணியாளர் தனக்கு இப்படியொரு கௌரவம் கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ரொம்ப பேர் ரொம்ப சுச்சமாக நினைப்பாங்க, எங்களுக்கு தீர்த்தம் ஊத்துறாங்களே அவங்க ரொம்ப சுச்சமாக நினைப்பாங்க. அப்போ அதுக்கு சொல்லுவேன், பிரதமராக இருந்தால் கூட எங்களை தலை குனிஞ்சு தான் வாங்கணும்னு நினைச்சு அப்போ சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நல்லா நிறைஞ்சு போச்சு, அது நடந்து போச்சு, ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதனைத் தொடர்ந்து கோவிலில் ருத்ராட்ச மாலை அணிந்து ராமநாத சுவாமியை மனமுருக வழிபட்டார் பிரதமர் மோடி. பின்னர் ஒவ்வொரு சந்நிதியாக சென்று பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். பிரதமர் தரிசனம் செய்தபோது உடன் இருந்த அர்ச்சகர்கள் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நன்றாக நடக்க வேண்டும் என பிரதமர் வேண்டியதாக தெரிவித்தனர். சேதுவிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள அனைத்து பக்தர்களும் எல்லா மக்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அயோத்தியில் ராமர் கோயில் பிரதிஷ்டமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற ஆத்மார்த்தமாக அவர் வேண்டிக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமஸ்கிருதம், காஷ்மீரி, பெங்காலி உள்ளிட்ட 8 மொழிகளில் பாடப்பட்ட ராமாயண பாடல்களை பிரதமர் மோடி தன்னை மறந்து தாளமிட்டபடி கேட்டு ரசித்தார். பிரதமர் முன்னிலையில் ராமாயணத்தை பாடிய பாடகர்கள் தங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினர். அதை நாங்கள் வந்து வால்மீகி ராமாயணம்லேருந்து பண்ணோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ராம் ஜென்மபூமி அந்த பிராண பிரதிஷ்டையில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ராமேஸ்வரத்தில் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கிருந்து ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்றார். இன்று தனுஷ்கோடி அரிசல் முனைக்கு செல்லும் பிரதமர் கோதண்ட ராமர் கோவிலிலும் தரிசனம் செய்கிறார்.